हेलो ब्रदर्स एंड सिस्टर्स अपलिफ्ट योर लाइफ चैनल को उंगे एल्ला तयो अन्पोडु वरवेर करें इन्ने के नम इन्न वीडियो पाक पोरो अपड़ीन पातेंगे ना तिरुवादिरे नोंबु वरको गुदंगे अधा नाल अदुक्कु मुन्नाडी ना पन्न प्री क्लीनिंग अदुक्क अपरों तिरुवादिरे की ना एन्न माद्रियान विषयंगल्ला मुन्कुटिये एडुत्तु विच्चिकिट्ट सेंजिकिट्ट अदुक्क अपरों तिरुवादिरे कोलम அது வந்து நிறைய பேத்துக்கு இந்த பிகினர்ஸ்க்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது எங்க வீட்ல எங்க வீட்டு முறைப்படி வந்து நாங்க எப்படி திருவாதிரை கோலம் மா கோலம் போடுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு வந்து அந்த திருவாதிரை அத ஒட்டின வீடியோ தான் நாம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் वर्क मुड़े वाचेंगे ना वर्द पाते सर फेस वाश् पड़े रेफ्रेस कुछ काफी कुछ अब तिरुवाद क्लीनिंग वर्क पड़ला अब नैचिटक अदक ना फेस वाश् पड़ा पाती तुलसी फेस वाश्ता एड़कें ना फेस वाश् पड़े उमिकेन इत फेस वाश् पड़े पाती ना डीप क्लीन कुमारी काल नम कुटेपर ईविंग वर्द पाती रोम स्टिका वड़ வடவடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்வெட்டிங் எல்லாம் சேர்ந்து பாக்கும்போது இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எனக்கு நல்லா வந்து அந்த ஸ்கின்ல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதனால நான் இன்னைக்கு வந்து நீம் துளசியும் சேர்த்த ஃபேஸ் வாஷ் தான் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் ஃபேஸ் வந்து வெட் பண்ணிட்டேங்க பாத்தீங்கன்னா கொஞ்சமா எடுத்துக்கறேன் அவ்வளவுதான் नल्ला इंदा मारी सर्कुलर मोशन ला वंदे निंगे नल्ला डीप क्लीन पनिकेंगे कन्ना सुत्तीलु पनेंगे इप्पो पोई ना फेस वाश पनीट वंदे काम करेंगे फेस वाश् पड़े वाच फेस वाश् पड़क पाती अब टयर्डा वह अब मुखमल स्टिका वेर्वया पाती ना डीप क्लीन पड़ मारि ना फ्रेशा फील पड़े अदक पड़े ई मीन वै पड़े नम्बर ना काफी कुछ वीट वह क्लीनिंग वर्क पुंदर वेदा எப்பவுமே நான் மாப் போடும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல தண்ணி வெச்சிட்டு அதல லிக்விட் ஊத்திக்குவேன் அதுக்கு அப்புறம் கொஞ்சமா கல்லுப்பு கல்லுப்பு வந்து அந்த லிக்விட் அந்த தண்ணியில போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடு தொடச்சோம்னா அந்த கல்லுப்பு வந்து பேட் வைப்ரேஷன்லாம் போயிடும் குட் வைப்ரேஷனா இருக்கும் வீடு அப்படினு சொல்லி சொல்றாங்க அதனால நான் வந்து கொஞ்சமா கல்லுப்பும் சேர்த்திட்டு நான் வந்து வலிக்க ஆரம்பிப்பேன் நான் யூசுவலா எப்படி வலிப்பேன் அப்படினு பாத்தீங்கன்னா வலிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா மாப் போறதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா अब निकादर्स और टल्स कनकें रेल्स अब रे टे अब पिना वाकें अद मे मीवी अंद अंदल्स टल्स कणके ना तुड़े वैलना एल वैटा एंटो एद विटमा सोट विडकूड़ा एदाद और इटम चिना वलिकूड़ा सोट विडवा अंतरकूड़ा टल्स कणक वे ना वो लाइन तुड़े சரி திருவாதிரை வருது ஒரு அஞ்சு வகை அல்லது ஏழு வகையில காய்கள் போட்டு குழம்போ அல்லது வந்து எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பலகாய் குழம்பு வைக்க மாட்டாங்க பாசிப்பயிறு கடைஞ்சு ரசம் வெச்சு காய் பலகாய் அஞ்சு அல்லது ஏழு ஒன்பதுன்னு காய் போட்டு பொரியல் பண்ணுவாங்க ஆனா எங்க சித்தி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பலகாய் போட்டு குழம்பு வைப்பாங்க பாசிப்பயிறும் கடைவாங்க
அந்த அப்புறம் பூசணிக்காய் பொரியல் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இல்லை நான் வந்து சாமி கும்பிட்றேனா இல்லை அம்மா கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறேனா, என்னோட ஒர்க் லோட் எப்படி இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா வந்து கொஞ்சம் பிளானிங்காக இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மார்க்கெட்ல போய் நான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன காய்கறிகள் வாங்கியிருக்கேன், என்ன கிடைச்சது எங்க ஊர்ல எங்க கிராமத்துல அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காய்கறிகள் தான் வாங்கியிருக்கேங்க. ஏன்னா பூஜைக்கு அளவாக கிடச்சது எங்கள் மார்க்கெட்டில் கிடச்சது வாங்கியிருக்கேன். ஏன்னா எங்கள் கிராமத்தில் சின்ன அளவு மார்க்கெட்டில் அளவாக தான் கிடச்சது, அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் தானே போடுவோம், அதனால் வந்து நான் அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து கேரட் வாங்கியிருக்கேன், ஆனால் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன், குழந்தைகளுக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் வாங்கியிருக்கேன், சேனக்கிழங்கு வாங்கியிருக்கேன், பரங்கிக்காய் வாங்கியிருக்கேன், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த என்னது கேரட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் கிலோ 20 ரூபா அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கால் கிலோ வாங்கினா அதிகமாக போயிடும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், அவரைக்காயும் கத்திரிக்காயும் சேர்ந்து 1/2 கிலோ 20 ரூபா, அதுக்கப்புறம் வந்து வெண்டங்காயும் கேரட்டும் சேர்ந்து 1/2 கிலோ 20 ரூபா. இதே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 40 ரூபாயில் வேலை முடிஞ்சுது. இது வந்து ஒரு 3 வாழைக்காய் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த 3 வாழைக்காய் சேர்ந்தே 10 ரூபா தான், இது ஒரு 20 ரூபா, இது ஒரு 10 ரூபா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப லிமிட்டடாக வந்து நான் முடிச்சிட்டேங்க. பூஜைக்கு அளவாக நான் வாங்கிக்கிட்டேன். எப்போவுமே நீங்கள் ஒரு பூஜைக்கு தயாராகும் போது அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா அந்த பூஜை செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாகவே தெரியாது, ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதை முன்கூட்டியே பிளான் பண்ணி முதல்லையே வாங்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை கோலம். எங்கள் வீட்டு முறைப்படி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி அந்த கோலம் போடுவோம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சில வீடுகளில் சில மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்கும், ஆனால் எங்கள் வீட்டு முறைப்படி நாங்கள் எந்த மாதிரி கோலம் போடுவோம், மா கோலம் தான் போடுவோம், அது மேலே தான் வந்து படையெல்லாம் வைப்பாங்க. அது என்ன மாதிரி கோலம், எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. ஆக்சுவலாக நான் வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சிக்குவேன். இப்போ அவசரத்துக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பச்சரிசி மாவில் தண்ணி கலந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கூட இந்த டிப்ஸு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஊற வச்சு தான் அரைக்கணும்னு இல்லை, அரிசி மாவு இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட தண்ணியில் கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி துணி, இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கங்க. இந்த துணியோட ஹெல்ப்பில் தான் நம்ம வந்து இன்றைக்கி அரிசி மாவு கோல போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்லா இதை டிப் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா அந்த தண்ணி அந்த மாவு வந்து இருக்கும். நம்ம இதை அமுக்க அமுக்க நம்மளுக்கு வந்து நிறையா மாவு வரும். அது எப்படி போடணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போது நான் எங்கள் வீட்டோட கவுண்டர் டாப்பில் தான் போட்டு காமிக்க போகிறேங்க. ஏன்னா வந்து நான் பூஜை அன்னைக்கு இதை எடுக்கல, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த கோலம் போட்டு காமிக்கிறேன். அதனால் இந்த சின்ன துணியை வந்து இதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓரளவு புழிஞ்சுக்கோங்க. கையில் ஓரளவு புழிஞ்சிட்டு எப்படி வைக்கணும்னா கையை இந்த கையில் அமுக்க அமுக்க அந்த தண்ணி வெளியில் வரும். இந்த விரல் வந்து நீட்டுனாப்பிலி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த சிங்கிள் லைன் வரும். அதுக்காக கையில் வந்து இப்படி வச்சுக்கணும். இந்த கை கட்டவிரல் வந்து மேலே இருக்கணும், இந்த விரல் கொஞ்சம் நீட்டின மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி அமுக்க அமுக்க அந்த அது விழுகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்து கோலம் போடணும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பெருசா போடுறீங்களோ அந்த அளவு வந்து கோடுகள் வரும். இது வந்து இன்னும் நீளமா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கோடுகள் வரும். நான் சின்னதா போட்டு காமிக்கிறேன். மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு லைனையும் இப்படி சுழிச்ச மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இது மேலே, அதுக்கப்புறம் இது மேலே, அதுக்கப்புறம் இது மேலே, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும்
இது மேல கார்னர்லயும் நம்ம வந்து எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் அதுவும் காமிக்கறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் சூரியன் சந்திரன்லாம் வரைவாங்க சூரியன் நான் வந்து கேமராவை பார்த்துட்டே போடுறதுனால கோணலா போகுதுங்க சந்திரன் அதுக்கப்புறம் மைகோதி மயிர் கோதின்னு கூட சொல்லுவாங்க மைகோதி முடி கோதுவுமே அது அதுக்கப்புறம் படி போடுவாங்க அதுக்கப்புறம் அருவல் அருவாள் போடுவாங்க அதுக்கப்புறம் பாதம் இங்கே கொஞ்சம் ஈரமாக இருக்குது நம்ம இந்த சைடு வந்துடலாம் இங்கேயும் ஈரமாக தான் இருக்குது ஓகே தென் இப்படி ஒரு இன்ட்டு மாதிரி போட்டுக்கோங்க கீழே அந்த குதிங்கால் வர்ற மாதிரியும் இந்த சைடு கட்டவரல் இந்த சைடு கட்டவரல் அதுக்கப்புறம் 1 2 3 4 ஒரு சிலர் வந்து கட்டவரல் ஒரு கட்டவரல் இந்த சைடும் ஒரு கட்டவரல் அந்த சைடும் போட்டுருவாங்க அப்படி இல்லை இங்கே ஒரு கட்டவரல் இங்கே ஒரு கட்டவரல் கொஞ்சம் பெருசாகவும் அதுக்கப்புறம் 4 விரல்கள் வந்து சின்னதாகவும் வரைஞ்சிக்காங்க இந்த மாதிரி வரைஞ்சிக்காங்க இப்போ தண்ணியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது கம்மியாக தெரியுது கலர் வந்து கம்மியாக தெரியுது இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி திருவாதிரை கோலம் போட்டு தான் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் படையெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவாங்க இதுதான் திருவாதிரை கோலம் பிகினர்ஸ் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலை முத முதன் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்